எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா, புரந்தர கட் என்னும்படியான திருத்தலம். அப்போட ஆரம்பமே கதைக்கு வந்துட்ட, கவலைப்படாத, இந்த தாண்டி போனாலும் போயிடுவேன். புரந்தர கட் என்னும்படியான திருத்தலம், அங்கே ஒரு அந்தன பெருமகன் வாழ்ந்து வருகிறார். அவருடைய பெயர் வாசுதேவ நாயக். அவருடைய தர்ம பத்தினி பேரு ரத்னாபாய். பிரவச்சனம் பண்றவாள், உபன்யாசம் பண்றவாள், படித்தவாள், மகான்கள், பெரியவர்கள், பாகவதா, இவா எல்லாருமே மனைவியை தர்ம பத்தினி என்றுதான் சொல்ற வழக்கம். அப்படின்னா அதர்ம பத்தினு ஒண்ணு உண்டா சார்? ஒரு பயன் கேட்போம். அதை பத்தி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கல்யாணம் ஆகும். எந்த தர்மம் மொத்தம் பண்ணினாலும் மனைவி கையினால தீர்த்தம் போட்டாதான் அதுக்கு பலன் முழுக்க. இந்த தர்மத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறவளே அவதான். தானத்துக்கு இல்ல, தர்மத்துக்கு தான். தர்மம் தனக்காக்கும்னு சொல்றானே தவிர எங்கேயாவது தானம் தனக்காக்கும்னு சொல்றானோ? தான தர்மம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும்னு பெரியவள்லாம் சொல்றா. ஆனா தானம் தலை காக்கும் எங்கேயும் சொல்லல, தர்மம் தலை காக்கும்னு தான் சொல்றாங்க. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தானம் என்றால் ஒன்றை எதிர்பார்த்து கொடுப்பது தானம். என்னுடைய கிரக தோஷங்கள், நவகிரக தோஷங்கள்லாம் விலகணும், அதுக்காக நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னா அது தானம். நான் ஜென்மாந்தத்தில் விசித்த பாப்பங்கள்லாம் போகணும், அதற்காக நான் இதை கொடுக்கிறேன், அது தானம். நேக்கு மரண பயம் வரும் ஜாதகத்தில் சொல்லியிருக்கு, அது வராமற்கிறதுக்காக இந்த எள்ள கொடுக்கிறேன், தானம். பிரம்மஹத்யாதி தோஷங்கள் என தாங்கி இருக்குன்னு நாடி பிடிச்சவன் சொன்னா அது போறதுக்காக இதை கொடுக்கிறேன், தானம். ஆக ஒன்றை விரும்பி செய்வது தானம். தர்மம் எதையும் எதிர்பாராமல் செய்வது தர்மம். பிரதிபலன், பிரதிப்பிரயோஜனம், இன் ரிட்டாலியேஷன், எதையுமே எதிர்பாராமல் செய்யக்கூடியது எதுவோ அதுதாண்டா தர்மம், அதுதாண்டா உன்னை காப்பாற்றும். தானம் உன்னை காப்பாற்றாது, தர்மம் தான் காப்போம். அதனால்தான் இவருடைய மனைவிக்கு தர்ம பத்தினு வச்சான். ஏன், சில சமயம் இந்த பய புத்தி கொஞ்சம் அப்படி இப்படி அலையும், அவதான் சரி பண்ணி விடுவாள். நீ வரும்போ நல்ல காரியம் இங்கே பத்தினா அழாதீங்கோ, நூறு கொடுக்கும் அப்படிங்க. தர்மம் பண்ற போது ஊக்கம் கொடுக்கிறவள் அவள், அவனால தர்ம பத்தினி. மலையாளத்தை வேடிக்கை ஒண்ணு சொல்லுவன், சங்கல்பம் பண்ணி வச்சான், அமோ பார்த்த சமஸ்த துர்தக்ஷயத்வாரன் சொல்லுங்கண்ணா, மமா தர்ம பத்னியாக அப்படின்னா நெல்லம்மா தண்டா தர்ம பத்னியா? அவள் அண்ட பத்னியான தர்ம பத்னி அல்ல, இவன் ஆஸ்பத்திரின்னு வச்சுட்டான், தர்மபத்னி தர்ம ஆஸ்பத்திரின்னு தர்மபத்னி அல்ல, அவள் அண்ட பத்னியான. தர்ம பத்னி என்றால் இவன் செய்கின்ற தர்மத்திற்கு உதவியாக இருக்கிறவள். அதனால ஆதியிலிருந்தே பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கிறது நம்முடைய சனாதன தர்மம் வேத கிரமத்தில். ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று உண்டு, ஃபார் அன் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் பிஹைண்ட் அ வுமன், ஃபார் அன் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் பிஹைண்ட் அ வுமன். நான் கொஞ்சம் மேல்கடியா போய் சொல்லுவேன், தமிழ்ல சொல்லுவேன், அவளுள் அவன் உண்டு ஆனால் அவனுள் அவள் இல்லை. கதையா இருக்க பூச்சா இருக்க, அவளுள் அவன் உண்டு, அவளுள் அவன் உண்டு, அவனுள் அவள் இல்லை. என்ன குருஜி, அவள் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் என்ன, ஷி, ஸ்பெல்லிங் என்ன, எஸ் ஹெச் இ ஷி. அவனுக்கு என்ன, ஹி, ஹெச் இ ஹி. இந்த ஷீல ஹி இருக்கு பார்த்தீங்க, ஆனா ஹீல ஷி கிடையாது. அதனால அவளுள் அவன் உண்டு ஆனால் அவனுள் அவள் இல்லை. மேன்
உமன் அதே பாருங்க WOMAN அங்க இருக்கு, MAN WO காணும். ஆக அவளுள் அவன் உண்டு, அவனுள் அவள் இல்லை. அதனால சக்தி இல்லைன்னா சிவம் இல்லைன்னா தவிர, சிவன் இல்லைன்னா சக்தி இல்லைன்னு எவனாவது இதுவரை சொல்லியிருக்கானோ? வர்றபோது டாக்டர் லட்சுமி வந்தா நினைக்கும், நல்ல சப்ஜெக்ட் பேசி வந்த சொல்றது இல்ல, ஏன்னா சக்தி இல்லைன்னா சிவனே பேசாமிறேன். சக்தி இல்லைன்னா சிவனால ஒண்ணு முடியாது, ஆனா சிவன் இல்லைன்னா சக்தி உண்டா பேச்சே கிடையாது. ஆக எங்க போனாலும் சக்தி ஸ்வரூபத்துக்கு பிரதானம் கொடுக்கிறார். அதனால்தான் தாயினும் சிறந்தது கோயிலும் இல்லைன்னு, தந்தையும் சிறந்தது கோயில் இல்லைன்னு சொல்லல. 10 மாசம் உன்னை பெற்று சுமக்கிறாள், என்ன புண்ணியவதியவள். அப்பவே ஒரு அரளிவதிய முழுங்கிருந்தா உன் கதி என்ன? அப்பவே வைக்கும்டாதான் வயிற்றுலயே உன்னை பெற்று வளர்த்து பயத்தில் இருக்கிற போது 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் எட்டி உதைப்பேன், பலி தாங்காது. உங்களுக்கு என்ன புரிய போறது? படிக்கிறவாளுங்க வாழ்னா படிக்கிறவா, எட்டி உதைக்கும் பலி தாங்காது. மேல மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, மேல போக முடியாது, கீழே வர முடியாது. அந்த நேரத்திலும் உள்ள சந்தோஷப்படுவான், என் குழந்தை நான் உதைக்கிறான். சந்தோஷம் குழந்தை உரம் உறக்கிறதுக்கு முன்னாடியே இது அம்மாவை உதைக்க ஆரம்பிச்சு கொடுத்து, வெள்ளம் வந்தா என்ன பண்ணுவோம் பிரம்மராட்டம்? அவ்வளவு வலியும் பொறுத்துக்கு படாம். அதனால வசதி அப்படி தர்மபத்னி, புருஷன் செய்கின்ற தர்மத்துக்கு பக்க பலமா நிற்கிறவள் தான் பத்தினி. சில இடங்கள்ல கேஸ் வேற மாதிரி இருக்கும், நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணுவான், புறப்படுவான். எங்க போற வேண்டும் சரா? நான் எல்லாரையும் சொல்லல, உங்களை சொல்லவே இல்லை. சிச்சி ரொம்ப நல்ல வாழ்வீங்க, நான் எங்க பத்து நாள் இருக்கேன். நீங்க எங்க போறே அன்னைக்கு எக்கடையே கூதுரண்ணா நேனு வசா வண்ணா கோஞ்சேஜி போதா வண்ணா அப்படின்னு சொன்ன சொன்னா அங்க எதுவும் கணபதி ஹோமா எல்லாரும் சேர்ந்து பண்றாளா? அதுக்கு ஏதாவது என்னால அண்ணம்மா நான் கைங்கறி தான் கொடுப்பாட்ட மாடியே. இந்த பாருங்க இந்த பசங்கள்லாம் வசூல் பண்ணி பங்கு பண்ணிருவான், ஆனா வருஷமா போய் கொடுக்காங்க பிள்ளையா அந்த மாதிரி இல்லையான்னு நான் தடுத்துருவான். இவ அதர்ம பத்னி இல்ல, அதமாதர்ம பத்னி. உண்மையான பெண்கள் சொல்ல மாட்டாளாம், நல்ல காரியத்துக்கு 10 ரூபா போறாது, 100 ரூபா கூட கொடுப்போம். அதாவது அவளுக்கு பெருமை ஜாஸ்தி. சாதாரண பார்ப்போம், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா இங்க இந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா நிம்மதி, ஏன்னா அது லேட்டா வருதுன்னு ஒரு அனாவசியம் ஒரு பேப்பர் படிச்சுட்டு வந்தாங்க. அது ஒரு சௌரியம் ரயில் இல்லாத, ஏன்னா ஆளு ஒரு பயத்துல சொல்லாம வெளில போடாதுதான் ரயில் எடுத்துட்டா போடும். நம்ம ஊர்ல ரயில் உண்டு, அங்க போய் எஸ் சார் வாட் அபவுட் திஸ் ஜிடி கிராண்ட் எக்ஸ்பிரஸ் வென் இட் கம்ஸ்? ஷி இஸ் கமிங் ஹாஃப் அன் அவர் லேட். இருக்கும் ட்ரெயினை வந்து She is coming half an hour later. Ana chalti ka naam gaadi hai. Adi strilinga. Chalti ka naam gaadi hai. Na murdangam pakkavati me jirukkalame shakti surupam. Adana aval. Ratnabai dharmapathini oda vaazhndhu varar. Dhana dharmadigalla ivara minjirathu kaal kadaiyaadhu. வேலைக்கு 1000 பேர் 2000 பேர் வீட்டுல சாப்பாடு விசாரிச்சு விசாரிச்சு போடுவார். நீ எல்லாம் ஒரு மைசூர் பேக் கொண்டு ஒரு பய சாப்பிடணும், அவனுக்கு பிடிக்கும் போடுறதுன்னு இவரே போய் யார் முதலாளிவர் இவரே போய் இன்னும் 2 மைசூர் பேக் போடுவார். அதையும் சாப்பிடணும்னா இன்னும் 2 போட்டு ஒரு 7-8 மைசூர் பேக் பொட்டலம் கட்டி ஆசை வருத்த போவா கொடுத்தார். அவ்வளவு தாசா கலியில இவ்வளவு வசதிகள் இருந்தும் நல்லது ஒரு குழந்தை பிறக்கலையே. சொத்து ஏராளமான சொத்து, புழுக்க ரத்தனமான எழுச்சி வச்சிருக்கார். ஏராளமான சொத்துக்களுக்கு வாரிசு பிறக்கலையேன்னு கவலைப்படலையா வாசுதேவ நாயக்கு? அவளுக்கு குலதெய்வம் ஸ்ரீனிவாசன், திருப்பதி ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசா எங்களுக்கு அப்புறம் ஒன்னு ஆராதிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு வருத்தப்பட்டார். சொத்தை காப்பாத்துறதுக்கு கேட்கல. முன்னையெல்லாம்
ஒன்னும் புள்ள பாக்குற போது மாப்பிளைக்கு என்ன சொத்து ஏதாவது உண்டா இவைஜின்னு கேட்போம். என்ன சொல்லுவேன்னா, வாட்டில் ஒரு 50 பசுமாடு இருக்கு. பசுமாடு இருப்பதுதான் அந்த காலத்துல சொத்து. இப்ப அப்படி இல்லை. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கார், சிஏ பண்ணிருக்கார், என்ன உத்தியோகம், மஸ்கட்ல, மஸ்கட்லயே என்ன சிஏக்கு என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டே பாவம். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கார், என்ஜினியர். என்ன என்ஜினியர், பெட்ரோலியம் ரிசர்ச். எங்க உத்தியோகம், மஸ்கட்ல, ஜாதகம் இருக்குல்ல. உள்ளூர்ல இன்ஜினியரா விட பெட்ரோலியம் அந்த ரிஃபைனரோட இன்ஜினியரா இருந்தா சமாச்சாரமே வேணும். சில்லற கூட ஓடணும். முன்னெல்லாம் அதை பார்க்க மாட்டா. எத்தனை பசுமாடுகள், அதெல்லாம் ஸ்வஸ்தி பிரஜா பி பரிபாலயம் தான் ஞாயிற்று மார்க்கேணி மெய்யா கோ பிரம்மணே பசுமாட்டு நோட்சி. பசுதான் முக்கியம். பால் பாக்கி இருக்கான், ஏராளமான பசுக்கள். இவ்வளவு வசதிகளும் இருந்தும் மக்கள் பேர் இல்லாம ரெண்டு பேரும் சிரமம் போடுறான். மூஞ்சல உட்காந்து பேசிட்டு இருக்கா, வெத்தலை மடிச்சு கொடுத்துட்டு இருந்தா. ஒத்தருக்கு ஒத்தர் ரொம்ப அன்பா பழகுவோம். சக்திபதிகள்னா அப்படிதான் இருக்கணும். அதுக்காக ஒரே அடியாவும் அன்பா இருந்தா போர் அடிக்கும் வாழ்க்கை. இப்படி ஒரு 6 மாசத்துக்கு கொடுத்துறேன், ஏதாவது சில்மிஷம் பண்ணி சண்டை போடணும். 10 நிமிஷம் தான், அதுக்கு மாதிரி கூட ரொம்பவும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, யூ லவ் மீ, யூ லவ் மீ டூ, இது போர் அடிக்கும். இவ்வளவு ஆசையா இருந்தா உனக்கு, ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒண்ணுமே காபி வேணும்னு கீழே விட்டுட்டு ஏண்டி கொண்டு சண்டை போகணும். அப்பதான் நல்லா இருக்கும். இவா வீட்டுல அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. சிலாங்கல்ல பாத்துருக்கேன்னா, இவ பாருங்க, எங்க ஆத்துக்காருக்கு வருஷத்துல ரெண்டு தடவை தான் போக ஒண்ணாயிரம். என்ன உங்க ஆத்துக்காரங்க, எங்க ஆத்துக்காருக்கு ஒரு தடவை தான் ஒண்ணாயிரம். உங்க ஆத்துக்காருக்கு வருஷத்துல ரெண்டு தடவை தான் வருமா, ஆனா அது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தடவை வந்தா அது 6 மாசம் நீடிச்சு நிற்கும். உங்க ஆத்துல எப்படி, நாங்க ஒரு தடவை தான் வரும், போகாதுதான். ஒரு குடும்பம் தான் எவ்வளவு பிரச்சனை நடக்கும். இந்த பொம்மண்டாட்டிகளுக்கு எல்லாத்தையும் ஒரு அவசரம். அவன் ஆபீஸ் வரத்துக்கு முன்னாடியே ஜாபிதான் லிஸ்ட் கொடுத்துருவான். அது சரியில்லை, அது சரியில்லை, எங்க அப்பா தப்பா போட்டு பதில் பண்ணல, இவளுக்கு பிறந்தா சமாச்சாரம். ஆபீஸ் வந்து இப்பதான் வரேன், படிக்காரம் 7 மணிக்கு எழுந்து போனேன், மணி 8. ஏண்டி பிராணம் எடுக்க, பிராணம் எடுக்க மட்டும் தெரியுதோ, உங்க அப்பாக்கு தப்பா இல்ல, அது மட்டும் ஒஸ்தியோ. இந்த குடும்பம் என்னைக்கு நிம்மதியா இருக்கும். வந்த உடனே முதல்ல அவங்க நம்மள காஃபியை கொடுத்துட்டோம். காஃபி சாப்பிட்ட உடனே மகாராமரை ஸ்நானம் பண்ணுறல, கைகாலம் தருள, இலை போட்டமா ரொட்டி பண்ண பண்ண கொடுத்துட்டோம். அவன் கொஞ்சம் தெம்பா இருக்கிற மாதிரி பார்க்கற ஏற்பாடு, ஊருக்கு தப்பா இல்லைல அப்படின்னா எழுதுறையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். குடும்பம் கஷேமா இருக்கு. இவனும் ஆசையா இருக்க, இந்த ஆம்பியால கூப்பிடுறதுல அநேக தினசு இருக்கு, ரொம்ப தினசு இருக்கு. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவான், ஏய் நம்ம மாடுகள் ஓட்டுனா போட்டு ஜெமாத்தில அழகா இருக்கும், லட்சுமியா பேர் வச்சிருக்காவா, அம்மா லட்சுமியே இங்க வானா, நிஜமா லட்சுமி காதல விழுமா மறுவிடா, ஏய் என்னடி பண்றாங்க அப்படி ஒண்ணும். இவன் கூப்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ கூப்பிடுற அழகு இருக்க. ஐயோ என்ன போடலாம், கேள்விக்குறிதான் அவன் கூப்பிடுறத, அவன் கேள்விக்குறியே வச்சுட்டு இருக்க. அது இருந்து என்ன அப்படி ஒரு தினசு என்ன, இன்னும் சில வீட்டு அந்த மாதிரிலாம் கூப்பிடுற வழக்கம் இல்ல. ஒரு கணைப்பு இந்த பய அங்க போய் நிக்கணும், இல்லைன்னா புண்ணம் பெருங்காயம் தான். இன்னும் சிலதை கூப்பிடவே கூப்பிடாது, அடுக்கடையில காப்பி கட்டப்பட அழுத்தமா வைக்கும், சத்தம் கட்டமனே கூப்பி அடின்னு போன. ஆனா இப்போ வந்து இவாளுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியம், பேர வச்சே கூப்பிடுறான். புருஷன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டார், மூர்த்தி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ,
இது இந்த குயில் எலிசபெத்துக்கு மச்சினேன்னு இவனுக்கும் ஞாபகம். டாலே இன்னும் சில வீட்டை பார்த்து ஸ்வீட் ஹார்ட் சார், ஷீ இஸ் மை பெட்டர் ஹாஃப். அதாவது இவன் பெட்டர் இல்லையா? உடனே சொல்லுவேன். ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்கான், இந்த ஸ்வீட் ஹார்ட். இன்னும் சில பேர் ஹாய் ஹனி, என்ன கொஞ்சம் உனக்கு ஓட போறியா கிடக்கிறது எடுத்துட்டு போயில ஹனி ஸ்வீட் ஹார்ட் பெட்டர் ஹாஃப். இதெல்லாம் என்னமோ இவன் வெளிநாட்டுல போய் கத்துனுட்டுதான் நினைக்கிறான். தப்பு. நம்ம சனாதன தர்மத்துல உள்ளதுதான் அவன் ஆங்கிலத்துல சொன்னான். எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போய் எப்பவுமே இந்த வெளிநாட்டு சீவு போட்டாதான் அதுக்கு பெருமை. ஸ்ருதி போட்டு முன்னாடி ஒன்னு இருக்கு, எந்த ஊருக்கு போனார் ஹாங்காங்க வரப்போது எப்ப வேர்ல்டு டூர் பண்ற போது இந்த ஹாங்காங் பத்து மணி சிஷ்யம் இருக்கான். ரெஸ்ட்டுக்கு ஒரு மூணு நாள் அங்க தங்குவேன். உனக்கு ஏதாவது போனோம் வாங்கிக்கூடாது அனுப்பிச்சு எனக்கு சொல்றது. மெனக்கெட்டு போய் ஒரு சொக்கா வேணும் பூ பூவா போட்டு படிச்சுன்னு போனது பிடிக்கல இருக்கு. நான் பூ பூவா போட்டு உண்மையத்தை எவ்வளவுதான் சொல்றேன், நான் பூ பூவா போட்டு ஒரு சொக்கா போட்டு வந்தான். என்னடா வேலை அப்படின்னு, என்னடா வேலை? சிங்கப்பூர் ஹாங்காங் டாலர் $120 காட்டன சொக்காதான். அது வந்து ஒரு டாலருக்கு இந்தியா பைசா ₹4, $120 ₹480 கொடுத்து சொக்கா வேண்டாம். லேபிளை பார்த்தேன், மேட் இன் இந்தியா போட்டிருக்கு, ₹18 நம்ம ஊர்ல. இது வேலை கோஆப் டெக்ஸ்ல போற ரெடிமேடா வச்சிருப்பேன். இந்த பழைய புடவைகள் விலை போகாதெல்லாம் சொக்காயா தச்சு வச்சிருப்பான். ₹18 விலை, அது வந்து ₹480 மேட் இன் இந்தியா. ஜனங்களுக்கு என்ன, எதுவுமே நம்ம ஊர்ல இருந்து வெளியில போய் அந்த முத்தனை குத்தி வரதான் பிடிக்கும். இந்த ஹனி, இந்த டார்லிங், இந்த ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் நம்ம இருந்து போனதுதான். பிரம்மதேவருடைய நாக்குறதான் குடியிருக்கிறாள் சரஸ்வதி. தேனை வந்து நாக்குறதான் உடனே மூக்கல விடப்படாது. அப்போ தேன் போன்ற இந்த சரஸ்வதி அவனுடைய நாக்கிலேயே இருக்கிறதுனால தேனொழுக பேசினாள் என்று சொல்லுவா தமிழ்ல. அப்ப சரஸ்வதி சொல்ல, சரஸ்வதி இஸ் ஈக்வல் டு தேன் ஹனி. அவளை கூப்பிடுவான தேனே காடுமலை சுற்றி வந்தேன் கண்ணா உன்னை தேடி வந்தேன் கட்டழக கடும் கடுத்து போச்சு கண்ணிரண்டு மூச்சு போச்சு கண்ணே உன்னை தேடி வந்தேன் மானே மானே காடுமலை சுற்றி வந்தேன் பரமேஸ்வரன் உடம்பல சரிபாதி கொடுத்துட்டான். ஆக நம்ம சாஸ்திரத்திலிருந்து போனதான் வெளிநாட்டுல போய் அது முதலையை குச்சின்னு வருது. அதனால இனிமே பெட்டர் ஹாஃப்னு கூப்பிட்டால் உங்களை ஆறாவது சக்தி வடிவமா ஆயிடுவோம். ஸ்வீட் ஹார்ட்னா நம்மளை லட்சுமியா வர்ணிக்கிறார்னு இருங்கோ, ஹனின்னா நம்மளை சரஸ்வதிக்கு ஒப்பா பேசுறான்னு நினைங்கோ. அதுதான் அழகு. இப்படி வாசுதேவ நாயக்கும் ரத்னாபாயும் சதுபதியா இருந்து குழந்தை பிறக்கலே என்ற கவலை போது வாசல்ல யாரோ கதவு தட்டம் சத்தம் கேட்டது. போய் திறந்தான். வயது முதிர்ந்த ஒரு அந்தனர் வந்தார். இதுதான் வாசுதேவ நாயக்கவா வீடோ? வா உள்ள வா. வீட்டத்துல சோம்பு இருந்தது, ஜலத்திற்கு காலம் மீண்டு உள்ள வந்தா. அப்பல்லாம் காலம் மீண்டு உள்ள வர்றதும் சம்பிரதாயம் எல்லாம் உண்டு. இப்ப காலம் இல்ல ஜலமும் இல்லை, இங்க தான் போறது. உட்காந்த என்ன சாப்பிட தீர்த்தம் கொடுத்தா ரொம்ப பெரிய மனுஷாள்னு கேள்விப்பட்டு என் முகம் வாடி இருக்கேன்னா, ஒண்ணு இல்ல சுவாமி, எல்லா வசதிகளும் இருக்கு, பகவான் ரொம்ப சோதிக்கிறான், ஒரு நல்ல குழந்தை பிறக்கல, குழந்தை இல்லை,
சிரிச்சாராம் அந்த வேதியர். தீர்த்த யாத்திரை பண்ணுவோம், கேத்துராடனம் பண்ணுவோம், புனித தலங்களுக்கு சென்று வாருங்கள், இறைவன் கருணையினாலும் உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு போயிட்டான். வாசுதேவ நாயக்கு சரியிருட்டார், அம்மாவி சும்மா இருப்பளோ, மடவடான உள்ள போனா பொட்டி எடுத்து வச்சா, ஒரு அரைஞ்சு புடவை எடுத்து வச்சா, இவருக்கு ரெண்டு மூணு வேட்டி எடுத்து வச்சா, என்னடினா யாத்திரை புறப்பட போயிருட்டான். அவசரம் உள்ளது தாயான. இருவரும் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு வருகிறார்கள். காசி ராமேஸ்வரம் ஒரு கஷேத்திரம் பாக்கி இல்லை. சில பேர் கேள்வி கேட்பான், குழந்தை பிறக்கலன்னா காமி காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா குழந்தை பிறந்துருமாயா? என்னையா விடுற கதை? காசி ராமேஸ்வரம் போனா குழந்தை பிறந்துருமா? ஏதோ அந்த காலத்துல எல்லாம் சொன்னா பத்தாம் பசதி இதெல்லாம் நம்பிட்டு இதெல்லாம் சார், காலம் மாறிடுச்சு சார். என்ன மாறி கொடுத்து முண்டோம், நீ என்ன மாறி இருக்க? புளிய மரத்துல இன்னும் புளியங்க தான் காய்க்கிறது, தேங்காய் தொம்பல. தென்னை மரத்துல மாங்காய் காய்க்கிறதே இல்லை, தேங்காய் தான் காய்க்கிறது. சூரியன் அன்னிலிருந்து இன்னிவரை கிழக்கதான் உதயமாகறான். இவன் என்ன சார், உலகம் மாறிடுச்சு சார். இவன் மாறிப்பட்டு உலகத்தின் பேர்ல பொழி சொல்றான். காசி ராமேஸ்வரம் போனா குழந்தை பிறந்துருமா சார்? சயின்டிபிக்கா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் காசி ராமேஸ்வரம் அந்த காலத்துல இருப்பானா? அப்பெல்லாம் வந்து வீடுகள்ல மனுஷால் ஜாஸ்தி இருப்பான். மாமனார் இருப்பா, மாமியார் இருப்பா, ஒரு ஏழு எட்டு மச்சின, ஒரு மச்சினிகள் ஒரு அஞ்சாறு கல்யாணம் ஆகாம, ஏற்கனவே கல்யாணம் ஆன குழந்தைகளுடைய குழந்தைகள் எல்லாம் ஒரு 30-40 வீட்டில் இருக்கும். அப்பெல்லாம் இந்த ரூம் செட்டப் பண்றதுன்னா அப்பெல்லாம் கிடையாது. கிராமத்தில் உள்ள நுழைஞ்சோம்னா ஒரு ஏழி, நாலு பக்கம் சாவாரம், ஒரு மித்தம், ஒரு கூடம். இந்த தனியாக கதவை சார்ந்த சமாச்சாரமே அப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் ஓப்பன் தான். ஆகியோட குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவ்வளவு கும்பல்லையும் வாழ்க்கை வசதி இல்லை. இந்த சாக்கில வெள்ள அப்படுவான் வேண்டுவாங்க. காசி ராமேஸ்வரம் போற போது உடம்பில் ஏதாவது வியாதிகள் இருக்குமானால் கருவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கருவில் சில புழுக்கள் இருக்கும், அதனால கரு உற்பத்தி ஆகாது. இதெல்லாம் இருக்குமானா இந்த யாத்திரையின் போது பலவிதமான தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது, பலவிதமான, ஏன்னா ஒவ்வொரு புண்ணிய நதியிலும் ஏதோ ஒரு விதமான ஔஷதம் இருக்கு, நமக்கு தெரியாது. அந்த தீர்த்தம் உள்ளவர்களுடைய இந்த புழுக்கள் நாசமடைஞ்சு இதனால பகவத் கிருப்பையினால குழந்தை பறக்கிறது. எனக்கு சயின்டிபிக்கா பார்த்தாலும் பொருத்தம், பக்தியா பார்த்தாலும் பொருத்தம். தீர்த்த யாத்திரை காசி ராமேஸ்வரம் எல்லாம் போனா கடைசியில இவ ஊருக்கு பக்கத்துல ஒரு 100 மைல் பக்தியா பார்த்தாலும் பொருத்தம். தீர்த்த யாத்திரை காசி ராமேஸ்வரம் எல்லாம் போனா கடைசியில இவ ஊருக்கு பக்கத்துல ஒரு 100 மைல் தூரத்துல புரந்தர கட்டில் 100வது மைல் பண்டரிபுர கஷேத்திரம். பண்டரி கஷேத்திரத்துக்கு வந்தா சாக்ஷாத் பகவான் பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ணக்கூடிய திருத்தலம். தென்னாட்டில் ஒரு விதமான சம்பிரதாயம், வடநாட்டில் ஒரு சம்பிரதாயம். தென்னாட்டில் மூலக்கிரகம் கர்ப்பகிரகத்துக்குள்ள எல்லாரையும் போக முடியாது. இந்த அக்ஷகாள் குருக்கள் பட்டாச்சாரியால் விஷ்ணு கோவரனாக்க பட்டர்கள் பேரு, சிவன் கோவில்னாக்க குருக்கள் பேரு, அவதான் இருப்பா. ஆனா வடநாட்டில் எல்லாரும் மூலஸ்தானம் வரையில் கோவில்ல போய் சுவாமியை தொட்டு மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணி தொட்டு கண்டு வச்சுட்டு வரலாம். அப்படியே மாதிரி பண்டரி கஷேத்திரத்துல யாரு வேணுமானாலும் மூலஸ்தானம் வரையில் சென்று சுவாமியை தொட்டுட்டு வரலாம், மாலை போட்டு வரலாம், பூஜை பண்ணிட்டு வரலாம். இப்ப நேரம் போறேன், இந்த அம்மா ரத்னபாய் பணக்காரி, கொழுத்த பணக்காரி, படப்பு நகை. கல்யாணமான குழந்தைகளுக்கு லட்சணம் என்ன? காதல காதணி இருக்கணும், கழுத்து இருக்கணும், வளையல் இருக்கணும், மூக்குத்தி ரொம்ப முக்கியம். ரெண்டு மூக்குத்தியும் அந்த காலத்து குத்துவான். அவன் இவ்வளவு நாள் பெரிய இடத்து மாமியாச்ச 8 கல் வைர பேசரி போட்டு இருக்கான். அந்த காலத்துல உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், இப்பதான் எல்லாம் மசாப் மாதிரி இருக்க. அப்ப நல்ல உடம்புனா சௌக்கியமா இருக்கா? பசுமா இருக்கு, சிம்மா தயிர் கீது சாப்பிட்டு புருஷனும் சந்தோஷமா வச்சிருந்தா சந்தோஷம். 8 கல் பேசுறேன், பெரிய கல், ஒரு 6-7 கரட் போட்டு இருக்கா. சுவாமி காலில் போய் பண்ணா பட்டாச்சாரிய பண்ணா பூஜை எல்லாம் பண்ணா எல்லாம் பிரசாதத்தை கொடுத்தான். இவர் வாசுதேவ நாயக்கு வெளில வந்துட்ட. ரத்னா நேரமாசி போலாமா? சித்த இருப்பது வந்துட்டேன். சுவாமி காலை பிடிச்சிருந்தாடா, கண்ணீர் விடுகிறார், கண்ணீர் விடுகிறார். என்ன விடுறா?
சுவாமி, காசியிலிருந்து ராமேஸ்வரம் ஒரு க்ஷேத்திரம் பாக்கி இல்ல, எல்லா க்ஷேத்திரம் போயிட்டு வந்துட்டேன். கடைசியா ஒரு சன்னதி பண்டரி க்ஷேத்திரம் வந்திருக்கிறேன். எங்களுக்கு நீ நிறைய காசு கொடுத்துருக்கே, பணம் கொடுத்துருக்கே, சொத்து கொடுத்துருக்கே, பட்டம் கொடுத்துருக்கே, பதவி கொடுத்துருக்கே, நல்ல ஒரு புருஷனை எனக்கு கொடுத்துருக்கே, படிச்சவனா, பவிஷ்யம் உள்ளவனா, வேதாத்தியான மனிதனா, பணக்காரனா, என்னிடத்துல அன்பு உள்ளவனா, லட்சணம் உள்ளவனா, தான தர்ம சிந்தனைகள் உள்ளவனா, எனக்கு நல்ல கணவனை கொடுத்துருக்கே, சந்தோஷம் இருந்தால் என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை நீ கொடுக்கப்படாதா? நீங்க பாட்டுடுங்க, நான் எல்லா இடத்துலையும் வேண்டினுட்டேன், கடைசியா போகப்பட்டு வேண்டுகிறேன், எனக்கு மலடி என்னும்படியான சப்தம் என்னை விட்டு போகும்படியாக செய், என்னை ஒரு தாயாக ஆக்கு, எனக்கு பிறக்கிற குழந்தைய உனக்கே கொடுத்து விடுறேன்டா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னா. சுவாமி தலையில இருந்த அந்த துளசி பொத்துன அவர் கையில விட்டு சந்தோஷம். வீட்டுக்கு வந்தா அவ பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கா, ஒரு மாசம் ஆச்சு, 40 நாள் ஆச்சு, 50 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, இப்ப பாட்டு எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கா, வந்து இருக்கா, வாசுதேவன் சத்தேவனுக்கு ரத்னா இங்க வா, 60 நாள் ஆச்சு, நீ பாட்டுக்கு சமயம் கட்டு, பூஜை கட்டு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, மாச விளக்கு வரலையோ நோக்கு, தலைய குறிஞ்சிட்டு போயிட்டாளா, இந்த மாத விளக்கு நின்று விட்டது, கர்ப்பிணி ஆயிட்டு, நல்ல பட்சம், நல்ல திசையில அழகா உருவெடுத்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சந்தோஷத்தை அப்படி இப்படி சந்தோஷம் இல்லையா வாசுதேவன் நாயக்கு, அந்த பெரியவர் சொன்ன மாதிரி தீர்த்த யாத்திரை பண்ணி வந்தேன், கஷேத்திராடனம் பண்ணிவிட்டு வந்தேன், நல்லதொரு அழகிய ஆண் குழந்தையே எனக்கு கொடுத்திருக்க, ஆஹா பாட்டுருங்க, என்னே கருணை, என்னே கருணை, அவ்வளவுதான் 10,000 புண்ணியாக வாசனம் எல்லாம் பண்ணி தான தர்மங்கள், சாதாரண நாள்லயே அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் வாரிசாக ஒரு குழந்தை பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷம். ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டா, சாதம் போட்டா, சிரேஷ்டி, துணிமணி, பொண்ணு, பாபரணம், மாறி மாறி கொடுக்கிற, கையில கடிச்சதெல்லாம் கொடுக்கிறார் சந்தோஷத்துல. 11 நாள் புண்ணியாக வாசனம் குழந்தைக்கு நாமகரணம் பேர் சூட்டணமே, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம், எப்பவுமே இந்த கொள்ளையாத்துக்காரன் நிமிந்தே நின்று பழக்கம் அணையிலிருந்து, எந்த குழந்தை பிறந்தாலும் பிள்ளையாத்து வீட்டு வழி பேரை தான் வைக்க சொல்லுவோம். சில சமயம் இந்த பிள்ளை சாதாரண பொண்ணு கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும், அப்படி பெரிய இடமா இருந்தா அவாத்து பேர் வைப்போம், எங்க அப்பா பேர் வைப்போம், என்ன உங்க அப்பா பேர், என்ன பேர், நாராயணன், இவ அப்பா பேர் நாராயணன், வைகுண்ட அருவி சாட்சாத் பகவான் நாராயணன், இவ அப்பா பேர் நாராயணன், அவர் வைகுண்டம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது, ரெண்டு பேரும் பேசிக்கிறார், ரத்ரா குழந்தைக்கு பேர் வைக்கணும்டி, என்ன பேர் வைக்கலாம், என்ன கேட்கிறீங்களே, நீ இங்கிலீஷ் சொல்லுங்க, அந்த பேர், இந்த பேர்லாம் வேண்டாம், நமக்கு குலதெய்வம் ஸ்ரீனிவாசன், வெங்கடேஷ பெருமான் ஸ்ரீனிவாசன் பகவான் பெயரையே வச்சுடுவோம், ஸ்ரீனிவாசன் என்று பெயர் வைத்தார். அங்கு முதல் குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன், இவன் நாயக்கு பரம்பரையில் பிறந்ததுனால ஸ்ரீனிவாச நாயக். வீட்டில் ஏராளமான வேலைக்காரர், வழக்கத்தை விட அதிகமான தான தர்மங்கள் நடந்துருக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தில், தங்க தொட்டில போட்டு குழந்தைய ஆடுறாளாம் சீனிவாசன் நாயக்க, பால் கொடுக்கிறது கிண்டி, தங்க கிண்டி, குழந்தை உடம்புல ஆபரணங்களை சொல்ல முடியாது, 6 மாசம் ஆறுது குழந்தைக்கு, 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்கா, ஆசை குழந்தையானோ இந்த மோதிரங்கள் எங்காவது நழுவி கீழே விழுந்துற போது காப்பு போட்டிருக்கா, இந்த காப்புக்கும் ஒவ்வொரு மோதத்துக்கும் ஒரு செயின் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கா, இமேஜின் பண்ணி பாருங்க, கையை போட்டுருக்கோம் காப்பு, 10 விரலையும் மோதிரம், ஒவ்வொரு மோதத்துலேருந்து ஒரு செயினை போட்டு அந்த காப்பில் சேர்த்து விட்டுருக்கா, சாட்சாத் பகவான் கிருஷ்ணனும் தோன்றதன் பொண்ணு அரண்யா, அந்த தண்டகாசிய நாய்காசிய எல்லாம் நவரத்துல கட்டி விட்டுருக்கா, லட்சணமா இருப்பான் குழந்தை சீனிவாசன், ஒரு வயசு பூர்த்தியா இருக்கு குழந்தைக்கு, ஆண்டு நாள் கொண்டாடணுமே, ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லணுமே, கூட்டமான கூட்டம்,
எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி வைத்தியங்கள் அம்மா அர்த்தமாமி குழந்தைய எடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். உள்ள போனா குழந்தைய தூக்க முடியல, நெருப்பா கக்கர் ஜரம் அப்படி ஓட்டு ஏட்டு ஜரம் அப்படி ஒரு காய்ச்சல் ஜரம். இது என்ன ஜரம்னு கண்டுபிடிக்க முடியும். சுவாமி சித்த வரையடா என்னடி உள்ள வரும் குழந்தை பாருங்களேன் கண்ணெல்லாம் மேல சொருகின் எடுக்கும். சீனிவாசன் குழந்தைக்கு கண்ணு மேல சொருகி கொடுத்து வாயில கோழ கக்கிறது கையெல்லாம் விசுக்கு விசுக்கு அடிச்சுக்கிறது ஜரம் தாங்கல அவ்வளவுதான். ஊர்ல எப்பேற்பட்ட வைத்தியம் எல்லாம் வரவழைச்சு என நோ பண்ணி பார்த்தவங்க துடிச்சு போயிட்டா அழகா பகவானு இப்படி ஒரு குழந்தை அழகான குழந்தை கொடுத்து ஆண்டு நேரமும் அதுவுமா திருஷ்டி வந்த மாதிரி இந்த குழந்தை ஐயோ அதை எப்படியாவது காப்பாற்றணும் அது எப்படியாவது பிழைக்க வச்சு துடிக்கிற தாயார் அல்லவா. அவர் பாவம் வாசுதேவ நாயக்கு சொல்ல தெரியலே அவர் ரொம்ப போய் அழுதுருக்கா. அந்த நேரம் இந்த பழைய பிராமணன் உள்ள நுழைஞ்ச குழந்தை பிறந்து ஆண்டு நேரம்னு கேள்விப்பட்டேன் ஏன் அழற சுவாமி குழந்தைய பருவம் வந்து போய் பார்த்த தொட முடியல கைகளாம் இந்த பிக்ஸ் வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு வாயில நுர தாக்கிறது கண்டு சொல்லிக்கும் போச்சு சுரம் தாக்கல உடம்பா சிவசபா இருக்கு வைத்தியாளர் என்னவோ பண்ணிட்டு இருக்க நடக்கல. இந்த பெரியவர் அந்த அம்மாவை கூப்பிட்டார் அம்மா எனக்கு என்னமோ தோன்றது ஏதோ தெய்வ குற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த குழந்தைக்கு இப்படி வந்துருக்கோ அந்த தெய்வ குற்றத்தை நீக்கிவிட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். சுவாமி மனசுனால கூட சொப்பனத்துல கூட நாங்கள் யாருக்கு எந்த தீங்கு செய்யலையே அப்படி இருக்கும்போது பகவானுக்கு செய்வோமா அது இல்லம்மா கஷேத்ராடனம் பண்ண சொன்னது நான் தான் ஊரெல்லாம் போயிட்டு வந்தேன் எங்கேயாவது ஏதாவது பிரார்த்தனை பண்ணிண்டு பிரார்த்தனை செலுத்துவாதம் போயிட்டு கொஞ்சம் வயதம் பண்ணி பாரு ஞாபகம் வந்ததா வீட்டுக்கார விட்டா இங்க வரையடா பண்டறி பொறுத்துல நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய உனக்கே கொடுத்து விடுறேன் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் அதுதான் தெய்வ குற்றம் புறப்படும் போது ஆறு குதிரைகள் பூர்த்திய சாரட்ல ஏறி உட்கொண்டா குழந்தைய தூக்கி மனித வச்சு நடக்கிறது நடக்கிறா பண்டரிபுரத்தை நோக்கி காட்டால புறப்பட்டவா ராத்திரி போய் சேர்த்தா பண்டரிபுரம் ராத்திரி தங்கி விட்டு அடுத்த நாள் காட்டால இந்த குழந்தையை எடுத்து நேர பண்டரிபுரம் பாண்டருங்கன் சன்னதிக்கு வந்தா திருவடியில போட்டா ஐயா ஒன்னுங்கிட்ட பிச்சை எடுத்த யாச்சகம் பண்ண கெஞ்சின்னு ஒரு குழந்தைய கொடுன்னு குழந்தைய கொடுத்த இந்த குழந்தைய நான் உனக்கு திருப்பி தரேன்னு சொன்னேன் நான் மறந்து தப்புதான் இந்த இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோ அது ஆயுசோட இருந்தா போறன்னு திருவடியில போட்ட போட்ட தட்சணம் அந்த கையை சேர்க்கறது காலை சேர்க்கறது இந்த கண்ணு சொரிக்கிறது எல்லாம் சரியா போயிடும் சந்தோஷம் தாங்கல அப்பா குழந்தை நன்னா ஆயிட்டான் என் குழந்தை சீனிவாசன் நன்னா ஆயிட்டா தூக்கினா அதனுடைய கைகால வச்சு இவ எடுத்தா மறுபடியும் கைகால வசங்கள் சாமி திருவடி போட்டா சரியா போயிடுறது என்னதான் இருந்தாலும் பெத்தவள் பிரார்த்தனை ஆசிரியா பண்ணி விட்டாள் இவரை குழந்தைய விட்டுட்டு வரசுமனா மரத்து வரல இருந்து ஒரே கொண்டு ரொம்ப காலம் கழிச்சு பிறந்திருக்கு. அப்ப பகவானோட பேரம் பேசினாளாம் என்ன பேசினா சுவாமி குழந்தை ஒன்றுதான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன் குழந்தை ஒன்றுதான் இருந்தாலும் குழந்தைய விட்டுட்டு போக முடியல இதுக்கு என்ன வேலை சொல்லோ நான் காசு கொடுத்து இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுறேன் பகவான் பேசுவனா இத கூட இவளா தீர்மானம் பண்ணிக்கிற அந்த நேரத்தில் இவ மூக்குத்தி போட்டுக்கடை எட்டுக்கல் பேசுச்சு மூக்குத்தி மூக்குத்தி மல்ல கழட்டினான் அதாவது ரெண்டு மூக்குத்தி இருந்தா ஒன்ன கழிச்சலான்னு சாஸ்திரம் ரெண்டு காதல தோடுல ஒன்ன கழிச்சது பாபம் ரெண்டு காதையும் தோடு இருந்தா ஒண்ணு போட்டுக்க கூடாது நான் சொல்றது பொம்மண்டாட்டிகளுக்கு இப்ப ரொம்ப பேர் ஆம்பளை பசங்க ஒண்ணு போட்டு பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மாவில் அரியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பதான் மூக்கு ரெண்டு மூக்கு இருந்தா ஒன்ன கேட்டுலாம் சொல்றது சாஸ்திரம் அந்த எட்டு கல்லு பேசி பெருசா இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி மூக்குத்தி உலகத்திலேயே கிடையாது அந்த மூக்குத்தி கைட்டுனா பாட்டு பார்த்தா ஐயா இதோ இந்த மூக்குத்தி இந்த குழந்தையினுடைய விலை இந்த மூக்குத்தி இதை வச்சுக்கோ குழந்தைய நான் எடுத்து வரட்டும் மூக்குத்தியை பாண்டரங்கன் திருவடியில வச்சா குழந்தைய எடுத்துட்டா குழந்தைக்கு ஒன்றும் ஆகல சந்தோஷம் ஓ இந்த வியாபாரத்துல பகவான் ஒத்துட்டான குழந்தைய எடுத்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த புரந்தரங்கட்டு கிராமத்துல பக்கத்து தெரு இவா இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெரு அந்த ஒரு பிராமணன் அவன் ரொம்ப காரமா குழந்தை இல்லைன்னு அவன் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இன்னைக்கு வந்தான் இவன் மூக்குத்தி வச்சு அன்னைக்கு வந்தான் அந்த பண்டா என்ன பண்ணா பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு
பிரசாதம் கொடுத்தான். திருவடியில் இருந்து இந்த துளசி துளசி எல்லாம் திருத்தொழாவை எடுத்து இந்த பிராமணன் கையில கொடுத்தான் பிரசாதம். இவன் அதை அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொண்டாடி கொடுத்தான். வீட்டுக்கு வந்த பாக்குறா, என்ன இங்க வாங்கோ, என்னடி இந்த துளசி நீங்க எடுத்து கொண்டு என்னடி கோவில பண்டரிபுரம் போயிருந்தே அந்த பண்டா கொடுத்தான். நன்னா பாருவோம், அதில் இந்த மூக்குத்தி இருக்கு. சீனிவாச நாயக்கருடைய தாயாரான ரத்னாபாய் போட்டுருந்த மூக்குத்தி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினது விலை கொடுத்து வாங்கினால. அந்த மூக்குத்தி இவாளுக்கு பிரசாதம் கிடைக்கிற போது கையில வந்து கொடுத்து, என்ன பாருங்க நாம என்ன பண்ணமோ ஏது பண்ணமோ நம்ம வயசுல ஒரு புழு பூச்சி ஒன்றையும் காணும், குழந்தையும் இல்லை ஒண்ணும் இல்ல. இந்த அப்புறம் நம்ம கோவில் சொத்து நமக்கு வேண்டாம். போன ஜென்மாவில் எவன் சொத்தை என்ன பண்ணமோதான் நமக்கு குழந்தை இல்லாம இருக்கு. இந்த கோவில் சொத்தை வச்சு அதுக்கு பாவத்துக்கு நம்ம ஆளாக வேண்டாம். இந்த அங்க எடுத்துட்டு போய் கோயில திருப்பி கொடுத்துட்டு போனா பிராமணன் சொன்னான், அடி அசட குழந்தை இல்லையு போய் கேட்ட, நம்மள திருடினமா? இயற்கையா துளசி பிரசாதம் கொடுத்தான். அந்த துளசி பிரசாதத்துல யாராவது வயிற முப்பத்தினால அச்சனை பண்ணுவாளாடி புத்திசை கெட்டவள. இயற்கையா பகவான் நமக்கு பொன் குழந்தை பிறக்க போறதுங்கிறதுக்கு இதை கொடுத்துருக்கா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்? நீங்களும் உங்க நினைப்போம் நாசமா போக கொண்டு போய் கோயில போடுவோம் தான் அசட வச்சுட்டு இருப்போம். நல்லது நடந்தா விட்டுடுவோம், நல்லது நடக்கலன்னு திருப்பி கொடுத்துருவோமே. நியாயம் பத்திரமா கொண்டு உள்ள வச்சு போட்டி வச்சுட்டான். ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு இந்த அம்மாவுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது, லக்ஷ்மின்னு பேர் வச்சா. அப்ப சொன்னா பாருவோம் மூக்குத்தி மூக்குத்தி எனக்கு பிரசாதமா கிடைச்ச உடனே அன்னைக்கே தெரியும் நினைக்கேன், எனக்கு ஒன்னா பொண்ணாடி போட்ட பார்க்கும் போது லட்சுமியை தெரிவிச்சிருக்கேன், இவளுக்கு இந்த மூக்குத்தியை போட போறேன். இந்த மூக்குத்தியோட தான் நான் நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டு போறேன். எப்ப இந்த மூக்குத்தி பகவான்டேன்னு வந்ததோ பகவானே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை போட்டு வருவார் என்று கற்பனை. அங்க என்ன நடக்குது பாருங்க, இப்ப ஆறு ஏழு வயசு ஆயிடுச்சு சீனிவாசன் குழந்தை வளர்ந்து வரான். அப்படி வளர்ந்து 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 இப்பொழுது சீனிவாச நாயக்கு வயது 16. எவ்வளவு பருவம் துவங்குகிறது, நல்ல டீனேஜ். ஆங்கிலத்தில் சொன்னா புரியுங்க, டீனேஜ் எப்போ தெரியுமோ 12க்கு மேல, 13ல இருந்து 19 வரையும் டீனேஜ் பேர். 16ங்கிறது மையம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீனேஜ். அது எப்படி புரிஞ்சு? ஆமா, 13, 14, 15, 16, 17, 18, 19. இந்த 13ல இருந்து 19 வரை டீன் ஏஜ். 16 சௌக்கியமானவள். சுருக்கு சொக்காவும் இந்த பஞ்சகச்சமும் மூலகச்சம். அப்பெல்லாம் பிரம்மச்சாரி தான் மூலகச்சம் கட்டுவா பட்டுல. ஒரு முழம் ஜெரிகையா, நமக்கு முக்காலஞ்சு ஜெரிகை வாங்கிறதுக்குள்ள ஒன்பாடு இம்பாடு ஆயிடுறது. ஒரு முழம் ஜெரிக தங்க ஜெரிகை போட்ட வேட்டி குழந்தை கட்டிவிட, உடம்புல சில்க்கு, மேல ரத்தன ஆபரணங்கள், காதுல ரத்தன குண்டல வைரம், கையில காப்பு கடையம், அசாத்திய பயம் அமக்கரமா இருக்கான். 12 வயசுல இருந்தே இவனை என்ன பண்ணி போட்டார் வாசுதேவ நாயக்கு, இவருடைய தொழில் வந்து ரத்தன வியாபாரம். யாருடைய தொழில்? வாசுதேவ நாயக்கு தொழில் ரத்ன வியாபாரம். இந்த குழந்தைக்கு இந்த ரத்ன வியாபாரத்தை பழகி கொடுத்துட்டார். என்ன ஆச்சு, வயசாக இந்த பையன் என்ன ஒரு நாளைக்கு அம்மாண்ட வந்தான், அம்மா ஒரு நாளை போல இந்த வீட்டுல ஆயிரக்கணக்கா சோறு தின்னு இருக்காங்களே, இந்த சோம்பேறிகள் நீங்க ஏன் வளர்த்துறேன்னு கேட்டோம். முதல் கேள்வி, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, தர்மம் பண்ணிட்டு இருக்கா, தர்மம் பண்ணி பிறந்த குழந்தை இது போய் அம்மா வந்து கேட்கறது, அவன் தண்ட சோறு திருண்டு போயிட்டு இருக்கான், இந்த பசுக்களை ஏன் சோம்பேறி ஆக்கிறேமா, தூக்கி வாரி போட்டுது அவளுக்கு. சீனிவாசா, இந்த மாதிரிலாம் சொல்லாதடா கண்ணா, இந்த தர்மத்தான் தான குழந்தை நீ பிறந்த, தர்மத்தான நான் பிறந்தேன், நான் தான் பிறந்தா சொன்னோம், நிறுத்திவிட தர்மத்தை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவன் என்ன பண்ணா, அந்த குடும்ப விவகாரங்கள் நுழைய ஆரம்பிச்சோம். அப்பா பண்றது பிடிக்கல, அம்மா பண்றது பிடிக்கல. கோவில்ல இருந்து கும்பாபிஷேகம் 1,000, 20,000 வெள்ளி தங்கம் எடுத்து கொடுப்பார். பகவானுக்கு நாம கொடுத்து என்ன ஆகணும் எடுத்து உள்ள வைப்போம். சில சமயம்
பிள்ளைக்கு தெரியாம கொடுத்துருவார் வாசுதேவ நாயக்க. இதை தெரிஞ்சிட்டு கொல்லவகமா போய் பிடிக்க வந்துடுவோம். நான் பிடிக்கின்றது எங்க அப்பா கிட்ட சொன்னா முட்டி எலும்பு எடுத்துருவேம்மா. ஊர்ல ஜனங்களுக்கு உன்னை கண்டாலே பயம். ஒரு நல்ல சத்தான குடும்பத்துல இப்படி ஒரு அசத்து. அந்த கதை தான் சொல்ல போறோம். பணம் அசத்து எப்படி சத்தா மாறிச்சுக்கிறது தான் கதை. இந்த கதை எதுக்குன்னா, ஒருவன் உலகத்துல பரம அசத்தா இருக்கலாம், அவன் சத்தாவதற்கும் வழி இருக்கிறது என்பதற்காகத்தான் மகான்கள் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணி நமக்கு காட்டி கொடுக்கிறார். புருஷனும் மனைவியும் பேசுகிறார். சுவாமி, நம்ம குழந்தை ஏன் இப்படி இருக்கான்? அதாண்டி எனக்கும் விசனமா இருக்கு. தான தர்மங்கள்ல என்ன காட்டிலும் அவன் சிறப்பா இருப்பான் நினைச்சேன். பரம லோபியா வளர்றானே. நம்ம வீட்டுல இந்த புத்தி யாருக்குமே கிடையாது. ஏன் பகவான் இப்படி சோதனை பண்றான்னு தெரியல. எனக்கு ஒன்னே ஒண்ணு தோன்றது, காலாகாலத்துல இந்த பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டாக்க சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். அதாவது வயசு 16 ஆயிடுத்து, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்க ஏதோ அந்த பொண்ணு வந்த வேலை நம்ம மாத்து பையன் அண்ணா ஆயிடுவாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லி வாய முடியல, அவ்வாத்து சாஸ்திரிகள் வாத்தியார் உள்ள வந்த இந்த பிராமணால் வீட்டுல இந்த சாஸ்திரிகளுக்கு இருக்கிற உரிமை ஒரு பயிலும் கிடையாது. அவன் ஒத்தந்தான் அடுக்களை வரையும் போவான். வாசல்ல உட்காந்துருப்பார், நமஸ்காரம், ஆபீஸ் போலையா, போனங்கண்ணா, அம்மா மீக்கடா உள்ள நேரம் போடுவான், நான் அம்மா சோதிக்கணும், வாங்க சாஸ்திரிகளே. அந்த உரிமை, அதாவது பகவான ஆராதிச்சு சாஸ்திரம் படிச்சவனுக்கு அவ்வளவு உரிமை உண்டு. நடத்தும் ஏதோ கல்யாண மிஷின பேசிட்டு இருக்க போட்டிருக்க சாஸ்திரே. குழந்தை சீனிவாசன் வயசாயிடுச்சு, வயசு 16 ஆயிடுச்சு, நல்ல இடத்துல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்களேன். பாருமா, உங்க ஆத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் காத்துட்டு இருக்கேன், ஆனா உங்க அந்தஸ்துக்கு சரியான அந்தஸ்து உள்ள ஒரு வயலும் இல்லையே. எல்லாரும் பயப்படுறான், ஏன்னா ரொம்ப பெரிய இடம், என்ன சாப்பாடோ ஏது சாப்பாடோ. வாசுதேவ நாயக்கு வந்த போய் சாஸ்திரிகளே, அந்தஸ்த பார்த்து இல்லையா, இந்த அந்தஸ்து பகவான் கொடுத்தது. நல்ல குழந்தையா உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதா இருந்தா குழந்தை சொல்லும், நான் ஜாதகம் கூட பார்க்க வேண்டாம், பகவத் சித்தம் என்று சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன். எப்படியாவது சீனிவாசன் கல்யாணத்தை பண்ணிவிட்டா ஒருவேளை அவன் திருந்துவானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, பொண்ணு இங்கே இருக்கு அப்படின்னா. இங்கே இருக்கு, பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு இருக்கு, லட்சணமா இருக்கு, லட்சுமின்னு பேரு. ஆனா அப்படி ஒண்ணும் பெரிய குடும்பம்னு சொல்ல முடியாது, ஒரே பொண்ணு, மசதி ஜாஸ்தி கிடையாது. வரும் அந்த பொண்ணை முடிச்சுடும். இத கேட்டுருக்கான் வாசல்ல சீனிவாச நாயக். சாஸ்திரிகள் அப்பாவோட அம்மாவோட பேசணும் திரும்பி வந்தார். போய் சாஸ்திரிகளே, வாரம் இந்த வயது, வயசு 16, அவருக்கு 70-75 இருக்கும். அவர் வந்து ஓய் சாஸ்திரிகளே, வாரம் சீனிவாசனா சௌக்கி ஆப்பிரங்க வாயாங்க. உங்க அப்பா என்ன சொன்னார்? ஒண்ணு இல்ல, இன்னும் காலாகாலத்தும் கல்யாணம் பண்ணுவோம், காலாவது காலையாவது கல்யாணம் பண்ணுமா, வாயாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க இன்னைக்கும் ரெடி சொல்றாங்க. ஆனால் என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பணக்கார பொண்ணா இருந்தா பாரும், ஏதாவது பள்ளிக்கூடம் அலுமினியம் லோட்டா கேஸ் பார்த்தே நடக்கிறதே வேற. இந்த ஏழை பொடெல்லாம் கொண்டு இந்த எங்க ஆத்துக்கு சமமா இல்லாட்டா கூட கொஞ்சம் ஓரளவு கிட்ட வர அந்தஸ்து இருந்தா பாரும், இந்த திருத்தத்தோட நான் கல்யாணம் பண்ணிட்டு தயாரும். இவன் இதை சொல்லிட்டு இருக்கிறத வாசுதேவ நாயக் கேட்டுட்டார். பின்மொழியா போனார். தெருக்கோடிய சாஸ்திரத்தை பிடிச்சா வாருங்கணும், ஏதோ என் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துண்டானே அதே சந்தோஷம். ஒரு காரியம் பண்ணும், இந்த லட்சுமிங்கிற பொண்ணு இருக்கா, அழைச்சிட்டு போறேன் பாபா தோட்டத்து பக்கமா, அழைச்சிட்டு போய் பக்கத்து தெருவு கோவில் பின் பக்கமா சுத்தி பக்கத்து தெருவு காசுவேன். ஒய் பொண்ண பார்த்த லட்சுமினா லட்சுமி கடை. ஆஹா, இந்த குழந்தை இவ்வளவு லட்சணமா இருக்கே, எனக்கு மாட்டு பண்ண வரக்கூடாதா? அப்பா கூப்பிடா, நாளைக்கு நான் பையன் அழைச்சிட்டு பொண்ணு பார்க்க வரேன். என் பையனை கொஞ்சம் அந்தஸ்து அந்தஸ்து சொல்றான், நான் எல்லா சாமானையும் முன்ன கூட்டியே ராத்திரியே அனுப்பிச்சு விடுறேன். நீ இதெல்லாம் ரெடி பண்ணி கேட்டா உம்மதுன்னு சொல்லிவிடும். நான் என் பையனை ஏதாவது சரி பண்ணிக்கிறேன்ட்டு
தந்த தாம்பாளங்கள், தங்க பாத்திரங்கள், வெள்ளி தாம்பாளங்கள், வெள்ளி பாத்திரங்கள், நகை, நட்டு, பட்டு, புடலை, கிடவை எல்லாத்தையும் ராத்திரியோட ராத்திரி மூட்டை கட்டி அந்த பையன் அந்த பொண்ணு விட்டு அனுப்பிச்சு பொன் பார்க்க போறா. காட்டால முக்கியமான கட்டம் நீ பௌர்ணமி பொன் பார்த்துருவோம். ரத்னா வந்தா, சீனிவாசா ஒரு குழந்தை போட்டு பார்த்து ஜாதகம் பொருத்தமா இருக்கடா, பொன் பார்க்கணும். அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் எந்த ஆட்சேபனையும் சொல்லல, ஏதாவது சில்லற சில்லற தேருமா கேட்கறான் அம்மாவை. நீ ரொம்ப நல்ல இடம்டா, நல்ல இடம்னா எனக்கு வேண்டாம், துட்டு ஹணா ஹணா இல்லையா இல்லையா அவனையிலே நிறைய இருக்கடா. சரி வேணா பொன் பார்க்க போற. வாசல கோலம் போட்டிருக்கு, உள்ள போன 10-11 மணிக்கு காத்தால வேலை. இந்த சூரிய ரஷ்மி மித்தத்து வழியா உள்ளடிச்சு இருக்கு. ரத்தன ஜமக்காலம் போட்டிருக்கு. அந்த ரத்தன ஜமக்காலத்து ஓரத்துல ரத்தனங்களும் தொங்கலாம். பார்த்தான் சீனிவாசன், ஜமக்காலத்திலேயே ரத்தனத்தை கட்டி விட்டுருக்கேன். ஆனா இந்த ஜமக்காலத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அம்மா அம்மா நம்மாத்து ஜமக்காலம் மாதிரி இல்ல, உனக்கு புத்தியே கிடையாதுடா. நம்மா ஒருத்தருதாங்க இதே மாதிரி ஜமக்காலம் அவாத்துல இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் இல்ல கேட்டேன். மாத்துல இருக்கணும் அது இருக்குடா வாடா. தாம்பாளங்களா தங்க தாம்பாளங்கள் வெளி தாம்பாளங்கள் கட்டெல்லாம் வச்சிருக்கு. அது அவர் கெட்டிக்காரர் வாசுதேவ இருக்கிறவனால அவர் இனிஷியல் போடாத கட்ட ஆரம்பிச்சிருக்க. பார்த்தா இந்த மாதிரி விடமாட்டானே கட்டெல்லாம் பார்த்தா நிறைய மட்சணம் மட்சணம் பண்ணி வச்சிருக்கு. சரி உட்காண்டா, சாஸ்திரிகள் கூட இருக்கார் வாசுதேவன். வாய் பிரயத்ன செருடாதையும் பணியும் சம்பாதிக்கணும், கவலைப்படாதீங்கோ. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேனே, அடுத்த முகூர்த்தத்தில் விளையாட்டு பண்ணிடுவோம். பொண்ணை கும்பிடுதா, வெள்ளி கோப்பையிலே பால் எடுத்து தங்கக்கோப்பு, இதே பார்த்துட்டோம்னே அந்த ஞாபகம் இந்த இடத்துல பத்தி இந்த போடணும். தங்கக்கோப்பையிலே பால் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொண்டு கொடுக்குறா. அதை கொண்டு வந்து பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்கறது. குழந்தை என்ன பண்றா, அவ அனுப்புற போதே இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இப்ப போனான். யாரு எப்பவுமே பொன் பார்க்கறதுக்கு முன்னாடி பிள்ளைய பிள்ளையினுடைய தாயார் உள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வர வழக்கம். இருங்க நான் போய் பொண்ணை பார்த்து வரேன், உள்ள போனான். பொண்ண மாமி வந்திருக்க, நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் மாமி, க்ஷேமமா இருக்கணும். ஆண்டவன் கிருபையில நீயே என் மாட்டு பொண்ணா வரணும் ஆசையா சொல்லிட்டு இப்படி கண்ண சின்ன குழந்தை தானே கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் போனாலாம் மூக்கத்தி பட்டது இவ கண்ணுல. இவ மூக்குத்தி ரத்னாபாயனுடைய மூக்குத்தி அந்த குழந்தை போட்டு இவ ஏற்கனவே கோவில்ல கொடுத்தது இவாளுக்கு பிரசாதம் கிடைச்சி போட்டுக்கோ. என்னதான் இந்த பொம்மண்டாட்டிகளுக்கு மட்டும் பார்த்துக்கோ, இந்த எவர்சூர் பாத்திர கடையில போய் எல்லாரும் டபராட்டம் பலர் வாங்குவான். ஒரே மாதிரி டபரா ஒரே மாதிரி டபர் தான் விற்பான். பேர் கூட போனப்புறம் கூட இந்த அம்மாவுக்கு இவாத்து டம்ளர் எதுன்னு தெரியும். அந்த சாமர்த்தியம் பொங்கல் பெண்களை தவிர வேற யாருக்கும் முடியாது. நம்ம மூக்குத்தி மாதிரி இருக்கேன்னா, மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கே மாமி, எப்ப பொடினே அப்படின்னு காட்டாய். அவ அந்த காலத்துல போய் சொல்ல மாட்டாளே, மாமி எனக்கு பண்ணல, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பட்டடிபுரம் போயிருந்தோம், அப்போ சுவாமி திருவடியிலிருந்து துளசி கொடுத்தா பிரசாதம், அந்த துளசியில இந்த எட்டுக்கள் பேசுறது இருந்தது, அதுக்கப்புறம் தான் இவன் குழந்தை பிறந்தா. இது பாண்டுரங்கிறது பிரசாதமா வந்திருக்கிறதுனால குழந்தைக்கு இதையே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு போட்டிருக்கோம். நாங்க ஒன்றும் வாங்கல, இங்க உள்ள ஜமக்காலமே நீங்க அனுப்பிச்சிருந்தானே ஆகும். ரத்னாபாய் உள்ளூர சந்தோஷப்படுறாளாம் பாண்டுரங்கா. குழந்தைக்கு விலையாக என் மூக்குத்தியை கொடுத்தாலும் சந்தோஷத்தினால வெறும் மூக்குத்திய திருப்பி கொடுக்காம அது கூட ஒரு பொண்ணையும் சேர்த்து எங்க ஆத்துக்கு அனுப்புறையே என்னையே ஒரு கருணைன்னு குழந்தைய கட்டிட்டாளா. ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மூக்குத்திய ஏற்கனவே சீனிவாசன் நாய்க்கு பார்க்கல. அதுக்கு ஏன்னா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டேன், நல்ல காலம் அதை பார்க்கல. நமஸ்காரம் பண்ண வந்த மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணுமாண்ணா மகாபாப பெரிய பார்த்து பண்ணிக்கிறது தான் க்ஷேமமே தவிர
இவன் பார்த்த உடனே என்ன பெரிய இவ ஞான திருஷ்டியா அவ உள்ள உடம்புல அழகுக்கெல்லாம் உள்ள கள்ளமா இருந்தா என்ன பண்றது பெரியவா பார்த்து பண்றது என்னைக்கு க்ஷேமம். அதுக்கு பொன்பாக்கிற படலம் இன்னும் நம்ம நாட்டில் அந்த சம்பிரதாயம் விடல. பொன்பாக்கிற அன்னைக்கு பட்சணம் டிஃபன் என்ன கொடுப்பா தெரியுமோ உங்களுக்கு கல்யாண மண்டபம் அறவாக்குள்ள சொல்லும் போல ஐயோ எல்லாருக்கும் இதே தானே கலையெழுத்து. நானும் பார்த்துட்டேன் ஒரு வீட்டில் ஒரு பூரி உருளை கிழங்கு ஒரு மைசூர் பாக்கு இல்லை ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா எங்க போ இழவு பஜ்ஜி சொச்சி பஜ்ஜி சொச்சி எந்த பொன் பார்க்க போனாலும் சரி பஜ்ஜி பண்ணுவா உடனே சொச்சி பண்ணுவா. நானும் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணேன் எவன் பொண்ணு பார்க்க போனாலும் எவன் வீட்டுக்கு போனாலும் அன்னையிலிருந்து இன்னையில பஜ்ஜி சொச்சி என்ன காரணம் யோஜனை பண்ணேன். திவ்ய ஞானம் வந்துடுச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பஜ்ஜி வந்து கடலை மாவுல தான் பண்ணணும் வேற மாவுல பண்ண நல்லா இருக்க. அது வாழைக்காய் தான் பஜ்ஜி கிழியும் ஈடான சமாஜம். வெங்காயம் தான் அப்புறம் வந்த சமாஜம் ஆதிகளும் அந்த ஆச்சாரம் பார்க்கறவாழ்லாம் அந்த வெங்காயத்தை பண்ண மாட்டான். வாழைக்காய் தான் வாழைக்காவில் வாயு ஜாஸ்தி கடலை மாவும் அதை விட வாயு எண்ணெய கேட்கவே வேணாம். மூணும் கிங்கராள் எம கிங்கராள் மூணு பேரும் சேர்ந்து அந்த பஜ்ஜி இந்த சொச்சி இருக்க இந்த பஜ்ஜியாவது ஒரு நாளைக்கு ஜீரணம் ஆகிடும். அது அவ்வளவு சிந்துற போது நல்லா அவன் மொத்தமா அள்ளி போட்டுக்கு ஏதோ ஓசிட்டு வருது நாளைக்கு வருமா வராது அப்படி இந்த பஜ்ஜியும் சொச்சி ஏண்டா பண்றான்னா பொண்ணை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவான் பிடிச்சிருக்கா நான் ஊருக்கு போய் தபால் எழுதுறேன் யார் சொல்லுவோம் பிள்ளையாக்குறேன் நான் ஊருக்கு போய் தபால் எழுது இதுதான் இன்னைக்கும் வழக்கம். எங்க இவன் ஊருக்கு போய் மறந்துட போறவனவங்க பஜ்ஜி சொச்சி போட்டா அது 15 நாளைக்கு ஜீரணம். இவன் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள கிடைக்குமா அவாத்துல பஜ்ஜி சாப்பிட இன்னும் வயசுல போற அதாவது அந்த ஞாபகம் தபால் போடுறது. பாபா அடாடாங்க அப்பா நிறைய பஜ்ஜி சாப்பிட்டான்னு புரியுது. ஊருக்கு போன உடனே தபால் எழுதுறோம் இங்க மறந்துட போறவங்க இந்த ரெண்டும் ஏத்துனா அது ஒரு 4 நைட் உள்ள சௌச்சியமா பண்றோம். ஏராளமான பட்சம் என்ன வச்சா இந்த பையன் என்ன பண்ண டிஃபன் எல்லாம் தொடங்க அம்மா இந்த பொண்ணை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லணும். என்ன வேடிக்கை பாருங்க காத்தார 11 மணி மித்தத்துல சூரிய ரஷ்மி நடக்கிறது. இந்த சூரியனுடைய அந்த ரஷ்மி இருக்கிற சூரியனுடைய வெளிச்சம் இந்த பையன் உட்காந்துக்கான சீனிவாச நாயக்க அவனுக்கு முன்னாடி அந்த தாழ்வாரத்துல பட்டு வெளிச்சம் இந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணா நமஸ்காரம் பண்ண போது அந்த சூரிய வெளிச்சம் அந்த மூக்குத்தில பட்டுது பட்டு பிளாஷா ஒரு லைட்டு இவன் மூஞ்சிடலாம் அலறி போயிட்டான் சீனிவாச நாயக்கு. நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே போயிடுச்சு அம்மா அந்த பொண்ணை இன்னொரு வந்து நமஸ்காரம் பண்ணிச்சுடுவோம் என்ன கண்டுபிடிக்கணும். ரெண்டாம் முறை வர போதே பார்த்தா மூக்குத்தி நமஸ்காரம் கூட நல்லா கவனிச்சான். இப்படி ஒரு மூக்குத்தி உலகத்துல எங்கேயுமே இல்லை. மூக்குத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. பொண்ணு எப்படி இருந்தா எனக்கு என்ன மூக்குத்தி நம்மாத்துக்கு தான் வரணும் பொண்ணை பண்ணிக்கிறேன்னு. கேவலம் மூக்குத்திக்காக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாயும் பெண்ணு பேர்ல ஆசைப்பட்டோ பெரியவா பெண்ணை பார்த்துட்டாலும் இல்ல இப்படி ஒசத்தியான மூக்குத்தி இந்த பொண்ணு போட்டு இருக்கா. இந்த மூக்குத்திக்கு வேற ஒரு மாப்பிள்ள வந்து 100 வீட்டுக்கு போயிடப்படாது. இந்த மூக்குத்தி நம்ம வீட்டுக்கு வரணும்னா கல்யாணம் நடந்து போயிடுது. ஜாம் 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 லட்சுமிக்கும் சீனிவாச நாயக்கு கல்யாணம். இனிமேதான் கதையெல்லாம் சூடு பிடிக்கிற நேரம். கல்யாணம் ஆன உடனே ரத்ன என்ன பண்ண ஆத்துக்காரன் கூப்பிட்டா சுவாமி குழந்தை கல்யாணம் எடுத்து இனிமே கடை கண்டிக்கலாம் நீங்க போக வேண்டாம் வியாபாரத்தை அவன் பார்த்துக்கிட்டோம்னா கொண்டு கடையில உட்கார வச்ச வாசுதேவநாயக்கு கடை எடுக்கிற போது நிறைய பிச்சைக்காரன் ஒரு காத்தால போன வருஷம் பிச்சைக்கார மனுஷியா இருப்பான் ஒருத்தருக்கும் பைசா கொடுப்பார். இவன் போன உடனே வழக்கம் ஒரு பயலை விட வாசனை ஸ்டார்டே வச்சிருந்தான். இவன் வந்தாலும் திருத்தர பசங்களை காலங்காலத்தில் கடை திறந்த உடனே அடிச்சு விரட்டுறோம். தானம் தர்மம் ஒண்ணு அதுக்கப்புறம் வர பிச்சைக்காரன் ஏன் வரான் உள்ள அந்த தெருவழியா வரணும்.
சீனிவாச நாய் கடையில் இருக்கா ஒரு பய வரமாட்டான். ஊரு பூரா இந்த பயனுக்கு பேர் பிரசித்தி ஆயிடுது, கஞ்சமகா கஞ்சன். நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, அப்பா அம்மா இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார்கள். ஏன்னா கசை ரொம்ப பெருசு, கொஞ்சம் வேகமா ஓடுனா முக்கிய கட்டங்கள்ல விசாரிக்க முடியும். இவ அப்பாவும் வாசுதேவ நாயக்கும் ரத்னபாயும் பகவானுடைய திருவடியில போய் ஆயிடுச்சு சேர்ந்து விட்டா காலம் முடிஞ்சுடுச்சு. தனியா கொடுத்தன பண்ற ஆம்பியாளை வச்சுட்டு செத்து 10 நாள் ஆகலையா, அப்பா அம்மா ஒரே டைம்ல போயிருக்கா. காத்தால இவர் போன சாயங்காலம் அந்த அம்மா போறான் கொடுத்து வச்சவன். 10 நாள் ஆகல, வாத்தியார் வந்தார், ஸ்ரீனிவாசா அப்பாவுக்கு அம்மாவுக்கு கர்மா பண்ணணும், நாளைக்கு தசாஸ்து, அப்புறம் கிரேக்கியம் பண்ணணும், சுபஸ்வீகாரம் பண்ணணும், தானங்கள் எல்லாம் பண்ணணும். ஓய் எவ்வாறு எங்க அப்பா அம்மாவோ செத்து போயிட்டான் கேட்கலாம் வாத்தியார், எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறது நியாயம், எவனோ ஒருத்தனுக்கு எதுக்காக நான் கொடுக்கணும், நான் எவனுக்கோ கொடுத்தா எங்க அப்பா அம்மாவோட போய் எப்படி சேரணும், என்ன என் கதை விடுற இல்லவா, சாஸ்திரம் சாஸ்திரம் தூக்கி உங்களுக்கு உப்பேற பண்ணுவேன். எங்க அப்பா நிறைய தர்மம் பண்ணியாச்சு, தானம் பண்ணியாச்சு, அதனாலதான் அவர் வீணா போயிட்டார். இவன் சொல்றான் இந்த கர்மா எல்லாம் பண்றது நான் தயார் இல்ல, ஒரு பய உள்ள கர்மாவே பண்ணல, அவ்வளவு கஞ்சன். 100-150 வேலைக்காரன் வாசல்ல வந்து உட்காந்துன்னா, யோக வேட்டிய போட்டான், லட்சுமி பாரு எல்லாரையும் கூப்பிடணும், வேலைக்கார வசனா எப்பயும் பயம் எனக்கு கண்ட கை கட்டணும், இன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில வெள்ள போடாம், பெரிய அரண்மனை மாதிரி வீடு, எல்லா வேலைக்காரனையும் வேலை பட்டு நடத்தினான். இந்த வயசான சமயக்காரன் ஒருத்தன், அவன் 12 வயசுல இருந்து அந்த வீட்டுல சமைச்சுட்டு இருக்கான், 70-80 வயசு இருக்கும் அவனுக்கு பாவம். அந்த சமயக்கார மாமாவை கூப்பிடுனா, ஸ்ரீனிவாசா நீ கத்திய மாமா வயசாகி போச்சு, இனிமேல் நீங்க சமைக்கப்படாது, வீட்டுக்கு போ, ஒரு வீடாது வசாது, எங்க போ, எங்கேயே போயும், இனிமே கிடையாது, வீட்டுக்காரிய கூப்பிட்டார், இனிமே சமையல் நீதான், எனக்கும் உனக்கு மட்டும்தான் சமையல், எப்படி பாரு இங்க வேற யாருக்கு விருந்து கிடையாது, என்ன பண்ணா எல்லா மளிகை சாமான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரூம்ல வச்சு பூட்டினோம். பிரதி தினம் கடைக்கு போறதுக்கு முன்னாடி லட்சுமியை கூப்பிடுவான், அந்த அரிசி பானையில இருந்து இந்த பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம், சங்க பாத்திரம் எல்லாத்தையும் உள்ள அடிச்சான், சக்தி வாங்கி கொடுத்தான், மண்ணுனால சக்தி வாங்கி கொடுத்தான், இதுலதான் நீ சமைக்கணும். என்ன பண்ணுவனா, அந்த பீப்பாயில அரிசி இருக்கும், கைய விடுவான், ஒரு பிடி அரிசிய அவ கையில கொடுப்பான், ரெண்டாவது பிடி எடுப்பான், லட்சுமி இந்த பொடி, ரெண்டு பொடி, ஒரு பொடி அரிசி உனக்கு, ஒரு பொடி அரிசி எனக்கு, இதுக்கு மேல சமைக்கப்படாது. இந்த பாபி தாளிச்சு கொட்டுற கடுகை எண்ணி கொடுப்பான், தாளிச்சு கொட்டுறது அதாவது கடுகு எண்ணுவாளோ அத 10 கடுகு 12 கடுகு கடுகு வெடிச்சு வெள்ளி செஞ்சால பாத்துக்கோமா. சில பேர் ஹோட்டலுக்கு போனா, ஹோட்டலுக்கு போனா காஃபி மாட்டாங்க, காஃபி அது தெரியாதுன்னா டெட்டா கிட்டா சரியா போடல, ஒரு ஈ விழுந்துடுது காஃபியில, ஈ விழுந்துட்டா சாப்பிடுவேன சார் வையாங்க, காஃபியில ஈ விழுந்துருக்கு, வேற காஃபி கொண்டு வா, அவன் எடுக்க போனான், எரி நீ இதை எடுத்துன்னு போவே, அங்க போய் இந்த ஈய தூக்கி வெள்ள போட்டு வேற காஃபி சொல்லுவேன், வேற காஃபி கொண்டு வச்சுட்டு எடுத்துன்னு போ, சர்வர் வேற காபி கொண்டு வச்சான், இந்த ஈ உளுந்த காபி விட இருக்கு, அவன் எடுத்துட்டு போற போது இந்த ஈய கையில் எடுத்துடுவான், அவன் அண்ணண்ட போன உடனே இந்த ஈ காலில் ஒட்டிட்டு இருக்கும் காபி, அதை உறிஞ்சுவான், இதான் ஈ உறிஞ்சான் கஞ்சன் பேர். மகாபாபிகள் கஞ்சன், அதாவது ஒட்டிக்கு ரெட்டியாக வட்டி பணம் வாங்கி ஊரால் முதலை கொள்ளையடிப்பான்னு சொன்னேன், அந்த பாட்டு சீனிவாச நாயருக்கு பொருத்தம். ரத்ன வியாபாரம் மாறி அது வட்டி கடையா மாறிச்சு, ரத்தனம் 1 to 100, 1 to 1000 விலைக்கு விற்பான், அடமானம் வீட்டு அடமானம் வைப்பான், தாலி அடமானம் வைப்பா, பாத்திரங்கள் அடமானம் வைப்பா, 1 to 100 வட்டி வாங்குவான், ஆனா ஒண்ணு நியாயமா வட்டி வாங்குவான், எப்படி தப்பிடிக்கு தப்பிடி,
ஜாஸ்தி வண்டியில ஒரு நயா பைசா ஒரே ஒரு நயா பைசா தான் வண்டி வாங்குவான். அதாவது 100% அர்த்தம். ஒரு நயா பைசாக்கு ஒரு நயா பைசா, ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய், 100 ரூபாய்க்கு 100 ரூபாய், 100% வட்டி. ஆனா இவரை தவிர வேற ஒரு கடைக்கு இவனால் போயிட்டான், நடக்கிறதே வேற. பயந்துட்டு பாவம் ஜனங்கள் இவன் கடைக்கு வருவா போவா. கஞ்சச்சனம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பகவான் பார்த்துட்டா வைகுண்டத்தில் இருந்த பகவான் எழுந்தானா, லட்சுமி கூப்பிட்டா, சுவாமி கிளம்பிட்டேள், என்ன விஷயம், எங்க விஷமம் பண்ண போறேள் அப்படின்னா, ஏற்கனவே ஒன்னு விஷமம் பண்ணிட்டு இருக்கு, அதை சரி பண்ண போறேன் நான். அடி லக்ஷ்மி, உலகத்துல நான் எவ்வளையோ கஞ்சனை பார்த்திருக்கேன், இப்படி ஒரு கஞ்ச பயிரை நான் பார்த்ததில்லை. ஆமா, என்ன பண்ண போற, சொத்து என்னது, என் சொத்தை நான் எங்கிட்ட வாங்கிட்டு வரணுமா சுவாமி. ஏன்னா ரத்னாபாய் இந்த குழந்தைய கொண்டு பாதத்துல வச்ச போது என்ன சொன்னா, இந்த குழந்தை உன்னுடையது, அப்போ சீனிவாச நாயக்கு எனக்கு சொந்தம் அப்படின்னா, அதுக்கு அவ சொன்னா, ஜெகன்மாதா லட்சுமி சொல்றா, அதுக்குதான் அந்த ரத்னாபாய் ஒரு மூக்குத்தி உமக்கு விலையா கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாள, எப்படி உமக்கு சீனிவாசம் சொந்தமாக ஒத்துக்கிற. இப்போ அந்த மூக்குத்திய போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு மூக்குத்தியும் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப ரெண்டும் போயிட்டு, எனக்கு மூக்குத்தியும் போயிட்டு ஆளும் போயிட்டான். ஆகையினால எனக்கு மூக்குத்தி இல்லாவிட்டால் இந்த பயரை நான் மருந்து திருப்பி எடுப்போம். எதுக்காக இவனை பூ உலகத்துக்கு அனுப்பினோ அதை இவனுக்கு உணர்த்துவது என்று தீர்மானம் செய்து விட்டேன் என்றான் சுவாமி. கஞ்சத்தனத்துக்கு அளவில் ஒரு பையன் உபன்யாசத்துக்கு போன, அவர் சொன்னார், எல்லா பாப்பங்களும் போகணும்னா அம்பாளுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றணும், தினம் காலத்தால அம்பாளுக்கு தினம் நெய் விளக்கு ஏற்றினா பாப்பங்கள் போகும், தருத்திரம் போகும் சொல்லிவிட்டார். இந்த பய கேட்டுட்டான், நெய் விளக்கு ஏற்றணும் ஆசை. ஆனா கஞ்சன் என்ன பண்ணுவான், இந்த சிவன் கோவிலுக்கு போவோம். எந்த கோவில், சிவன் கோவில்ல நிச்சயமா ஒரு கம்பத்துல ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். எத்திரகுராத கீர்த்தனம் தத்ரதத்தகதவஸ்தகாஜலி. ஏன்னா பகவான் சிவன் எப்போதும் தாரகநாமத்தை சொல்லிட்டுனால சிவன் கோவில் இன்னைக்கு ஒரு ஆஞ்சநேயர் போகும். இந்த வரவு போறவன அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணையை தொடங்கும். பாத்துக்கல எந்த கோவில போனாலும் இந்த பய என்ன பண்ணுவான், எனக்கு போயிருப்பான், ஒத்துரு இல்லாத போது ஆஞ்சநேயர் மேல உள்ள வெண்ணையெல்லாம் வழிச்சுக்கும், வழிச்சு வீட்டுக்கு வந்து காசு விளக்கேற்றுவன். நம்மளுக்கு ஏற்றுட்டு என்ன பண்ணுவேன், அதை ஏத்துவான், கண்ணில் போவான், ஊதிடுவான். ரொம்ப நேரம் இருந்து ஏற்கனவே திருட்டு வேண, அதுலயும் பஞ்சத்தனம் ஏற்றிவிட்டு கண்ணில் போட்டு போன் ஊதிடுவான். இதே மாதிரி ஒரு நாளைக்கு இவன் பூஜையை முடிச்சுட்டு வெளில போயிட்டா தெரு கோடி வந்திருப்பான். சந்தேகம் வந்துருக்கு இந்த வயலுக்கு, வழக்கு ஏத்தினேனே அணைச்சேனும் இந்த கஞ்சம். சரி போய் கேட்போம், திருப்பி வந்தான். வந்தா கதவு ஆம்பியா கதவை சாப்பாடு போட்டான், கதவை தட்டினா எங்க கதவை தேய்ச்சி போயிடுமோட்டோ. அடியே அவ அங்கிருந்து வந்தா கதவை தட்டாதீங்கோ, இவன் அவ வந்து இவனுக்கு மேல கதவை தட்டாதீங்க, சாப்பாடு ஒண்ணா போயிடும், எதுக்கு வந்தே, வழக்கு ஏத்தினாண்டியும் அணைச்சேனா இல்லையா ஞாபகம் இல்ல, எனக்கு தெரியுமே நான் அணைச்சாச்சு, இதுக்காக மெனக்கெட்டு அங்க இருந்து வந்தேடே செருப்பு தெரிஞ்சிருக்க போனோம். நான் என்ன முட்டாளா, அங்கேயே செருப்பை கை கைவிட்டு வந்துட்டேன். இவனுக்கு எல்லாரையும் சாப்பிடுவான் சீனிவாச நாயக்கு, அப்படி ஒரு கஞ்சன். சுவாமி என்ன பண்ணாதா, பிரம்மாவை கூப்பிட்டா, எல்லாம் வாழ அவனை சின்ன பையனை மாறிக்க சொன்ன, ஒரு சின்ன ஒரு 7 வயசு 8 வயசு பாலகனாக மாறினான், தன்னை ஒரு அந்தனாக மாற்றிக்கொண்டார். குழந்தைய அழைச்சிட்டு நேராக வருகிறார். சீனிவாச நாயக்கு கடையில வந்த காலத்துலதான்சகத்துக்கு உட்கார்ந்த சீனிவாசன் நாயக்கு வாசல்ல பார்த்தார்.
ஒரு பிராமணனும் சின்ன பையன் வச்சு நிற்கிறான். பாக்கிய நாளைக்கு பார்ப்போம். நவநீத ஜோதய கோபிகாய நரதீந்திரபுத நமது நரஜன மங்களும் ய ரம்ய குண நிலையாய ராஜாதி ராஜாய ராஜய மங்களோ மங்களோ பார்வதி ஜீ கந்தமரோவிந்தீர்த்தோரீமனூர்த்தி அஞ்சனையஸ்வாமிகி சமஸ்திரமண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.